தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணாலும் ஃபீஸ் வந்து கிடையாது, அது வந்து கவர்மெண்ட்டை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கவர்மெண்ட் காலேஜ்லேயும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயும் வந்து எவ்வளோ சீட் வந்து 7.5% ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இது வந்து அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சீட் மேட்ரிக்ஸ். இது வந்து நாளைக்கு நமக்கு நடக்க போகுது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற ஒட்டுமொத்த கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே வந்து சீட் ஒதுக்கியிருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 16, ஸ்டான்லியில் 16, அதுக்கப்புறம் கீழ்ப்பாக், மதுரை இதெல்லாமே 10 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓவரால், அதாவது எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓசிக்கு வந்து பொதுவாக வந்து 5 சீட்டு, பிசிஎம்முக்கு 4, பிசிஎம் 1, எம்பிசி 3, எஸ்சி கேட்டகரி 2, எஸ்சிஏ 1, அந்த மாதிரி சொல்லி பிரிச்சுருக்காங்க. இது வந்து 28ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நமக்கு நடக்க போகிற கவுன்சிலிங்குரிய சீட் மேட்ரிக்ஸ். ஓவரால் வந்து எல்லா காலேஜும், கவர்மெண்ட் காலேஜ் டோட்டல் கவர்மெண்ட் காலேஜிலும் சேர்த்து வந்து எம்பிபிஎஸ்க்கு நமக்கு 318 சீட்டு கிட்ட வந்து நமக்கு இருக்குங்க. மொத்தத்தில் 318 சீட்டு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே வந்து பார்த்தோம் ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து ஓசிக்கு 99 சீட்டு இருக்குது, பிசிக்கு 84 சீட்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் வந்து 11 சீட்டு இருக்குது, அண்டு எம்பிசி வந்து 64 சீட்டு. இந்த அளவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து 318 சீட்டு 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஒதுக்கியாச்சு. அதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நமக்கு ஏற்கனவே 4 காலேஜ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 4 காலேஜில் 3 காலேஜ் ஆட் பண்ணிட்டாங்க சீட் மேட்ரிக்ஸில். முத்துக்குமரன் மட்டும் நமக்குன்னு ஆட் பண்ணலை. மேபி வந்து அடுத்தடுத்து வரப்போகிற கவுன்சிலிங்கில் கண்டிப்பாக அது வந்து ஆட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மீதி எல்லாமே நமக்கு ஆட் பண்ணிட்டாங்க. இதில் அதிகப்படியாக கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 12 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க 7.5% ரிசர்வேஷனுக்கு. இந்த 12 ஓசிக்கு 4, பிசிக்கு 3, எம்பிசி 2, பிசிஎம்க்கு சீட்டு கிடையாது. அந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பிகா, கற்பக விநாயகா இது எதுலேயுமே வந்து பிசிஎம்க்கு சீட்டு கொடுக்கல. தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் மட்டும் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு சீட்டை நமக்கு பிரிச்சிருக்காங்க. அதிகப்படியான சீட்டு பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூருக்கு 12 சீட்டு 7.5% ரிசர்வேஷனுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓவராலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு 3 காலேஜ் ஆட் பண்ணியிருந்தாங்க ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில். ஸ்ரீ விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து திருச்செங்கோட்லேயும், அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, செயின்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் வந்து. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சீட் ஒதுக்கியிருக்காங்க. 7 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 113 சீட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த 113 சீட்டில் வந்து போகிற மாணவர்கள் ப்ரைவேட் காலேஜில் சேரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து எம்பிபிஎஸ்க்குரியது. அதே போல் பிடிஎஸ்க்கும் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜ் 318, ப்ரைவேட் காலேஜில் 113 சீட்டு ஓவராலாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது பிடிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோன்னா, இது இல்லாத எம்பிபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அந்த செமி கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் அந்த செமி கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட் ஒதுக்கியிருக்கிறது ஒரு 6 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பிடிஎஸ்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 சீட் ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட் காலேஜில். ஸோ ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைவேட் காலேஜில் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷனுக்கு பிடிஎஸில் ப்ரைவேட் காலேஜில் 87 சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் எல்லா காலேஜிலுமே சேர்த்துருக்கு. ஸோ இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நாளைக்கு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண போகிற மாணவர்கள் நீங்கள் கவனமாக பாருங்கள், எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதனுடைய லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.